வணக்கங்க, நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க. இந்த சென்ட்டு, இந்த ஸ்மெல் எனக்கு சேரலை, ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுது. இதனால் சைனஸ் பிரச்சனையாக அளவுக்கு அதிகமான நிலையாக தும்மல் வந்துடுதுங்க. இல்லை மூக்கு அடைப்பாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்மெல் வந்தாலே எனக்கு ஒரு மாதிரியே தலை கனமாக இருக்குது, தலை பாரமாக இருக்குது, அப்படிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த நிலைக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைக்கு சரியான தீர்வுகளை, நல்ல நிலையை கொண்டு வர்றதுக்கு எளிமையான காய்கறிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றங்களும் அதை திரும்பவும் அதை ஸ்மெல் பண்ணாலே அந்த மாதிரியான ஒரு பாரமோ தலைவலியவோ ஒரு மூக்கடைப்பாவோ சைனஸ் பிரச்சனையான பாதிப்பான நிலையோ எதுவுமே வராதுங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ காலையில் ஒரு 10 கொத்தவரங்காவும் 5 கோவக்காய் இது ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்து சாப்பிடுங்க. மதிய நேரத்தில் ஒரு 2 முருங்கை விதையை அந்த ஓட பிரித்து உள்ளே இருக்கிற பருப்பு எடுத்து மென்று கடிச்சு சாப்பிடுங்க. மாலை நேரத்தில் புடலங்காய், புடலங்காய் ஒரு 100 கிராம் மிக்ஸியில் போடணும். அதில் 100 கிராம் மிக்ஸியில் போடுறப்ப 1/2 ஸ்பூன் சீரகமும் மிக்ஸியில் போட்டுருங்க. அந்த சீரகம் நார்மலான சீரகம், கருஞ்சீரகம் வேண்டாம், நார்மலான சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் மதிப்பளவுக்குங்க போட்டு புடலங்காய் ஒரு 100 கிராம் மேலே தோல் விதையோட போட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு துணியால் வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்து ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளரும் குடிங்க. இரவு நேரத்தில் வாழைக்காயை தோலோடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி மென்று கடிச்சு சாப்பிடுங்க. அற்புதமான மாற்றம் கொடுக்குங்க. அந்த சைனஸ் பிரச்சனையும் மாற்றங்கள் மாறிடும். இந்த மாதிரியான சுமல் நிலையை ஒரு கஷ்டம் ஏற்படுத்தாத நிலைக்கு உடம்பு தயார் நிலையில வந்துடும். அப்போ எந்த சுமல் வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு உடம்புக்கு சரியான இயக்கத்தை கொடுக்க வச்சிடும். அந்த சுமல்னால எனக்கு எந்த பாதிப்பு வரல அப்படிங்கிற அளவுக்கு